அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீடியோவில் இன்றைக்கி எக் நூடுல்ஸ் அடை எப்படி செய்கிறேங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேகியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பாக்கெட் மேகி எடுத்திருக்கேன், அதை நல்லா உடச்சி விட்டுருங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 50% வெந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். நம்ம வேக வச்ச மேகியை பச்சை தண்ணியிலையும் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நாலு முட்டை எடுத்திருக்கேன். 4-5 முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பாக்கெட்டுக்கு நீங்கள் 4 முட்டை எடுத்துக்கோங்க. இதை நல்லா அடித்து விட்டுருங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, மேகி பாக்கெட்டில் இருக்க மசாலா, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம் 20-25 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேக வச்ச மேகியையும் இதோடு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், டிஃபனுக்கு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் நம்ம செஞ்சுக்கலாம். குட்டி குட்டியாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு நான் இன்றைக்கி அதில் செய்கிறேன். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதையும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பரான எக் நூடுல்ஸ் அடை தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.